அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம வீட்ல என்ன பார்க்க போறோம்னு பாத்தீங்கன்னா, எப்பொழுது லாக் டவுன்னால வீட்ல இருந்தாங்க அம்மா மாமாலாம் எப்பொழுது எந்திரிக்க லேட் ஆகும். இன்னைக்கும் வந்துட்டு லாக் டவுன் இல்லாததுனால அம்மா மாமாலாம் கடத்துறதுக்கு கடைக்கு போயிட்டாங்க. வீட்ல நான் எப்பொழுது பாக்குறது பாத்துட்டு இருக்கேன். இப்பதான் பொருள் எல்லாம் கொண்டு வந்தாங்க, அதனால வந்து இப்ப எல்லாத்தையும் சரி பண்ணிட்டு இருந்தேன். எந்த கடை வச்சாலும் அதுல லாபமும் இருக்கும் நஷ்டமும் இருக்குன்னு சொல்லுவாங்களா. அது மாதிரி நேத்து ஒண்ணு காயெல்லாம் நிறைய மிதிச்சு, இப்போ பாத்தீங்கன்னா கத்திரிக்காய், அவரைக்காய், முள்ளங்கி, வெண்டைக்காய் இந்த மாதிரிலாம் மிஞ்சிருச்சு. நாங்க மீதி உள்ளதை வந்துட்டு மாட்டுக்கு ஆட்டுக்கு அந்த மாதிரி எப்போதும் எல்லாத்தையுமே கொடுத்துருவோம். பழங்கள்லாம் வந்துட்டு அவங்க குரங்கு அவங்க சாப்பிடுவாங்க. காய்கறியெல்லாம் வந்துட்டு மாட்டுக்கு போட்டுருவோம். அதனால இப்போ வந்துட்டு நான் இங்கே உள்ள வேலையெல்லாம் அடுக்கி வச்சாச்சு. ஹெல்ப் வந்துட்டு இப்போ கதிர வந்து கடைக்கு போயிருக்கான். கோகுல் வந்துட்டு ஜாமா வீட்டில் உள்ளவங்களுக்கு ஏதாச்சும் இப்படி கொடுத்துட்ருக்கோம். அப்புறம் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு வந்துட்டு பரமசித்தி வந்துட்டு நான் எப்பொழுதுமே ஏதாவது பண்ணால் நான் செய்யறது வந்து நீங்கள் பிடிக்கவே மாட்டேங்கிறீங்க அப்படின்னு வந்து கேட்பாங்க. ஏன்னா சித்தி மீன் வரத்தப்போ வந்து நிறையா பேர் சொன்னாங்களாம், நிறைய பேர் எல்லா இடத்துலையும் போயிட்டு நீ மீன் வரத்தானே நான் பார்த்தே பார்த்தேன்னு சித்தி வீடியோவில் போட்டிருந்தப்போ சொன்னாங்களாம். அதனால நீங்க நான் குழம்பு வைக்கும் போது நான் அன்னைக்கு குழம்பு வைக்க போறேன், எது வீடியோ எடுக்கிறீங்களா அப்படின்னு கேட்டிருந்தாங்க. சரி சித்தி வரேன் அப்படின்னாங்க. அதனால இப்ப வெங்காயம் தக்காளி கருப்பு மல்லி தேங்காய் எல்லாம் இப்ப எடுத்துக்கிட்டு சித்தி சமைக்க போறாங்க. இன்னைக்கு ஃபுல்லா சித்தி வைக்கிற சிக்கன் குழம்பு. எங்க சித்தி அர்ஜென்டா வச்சாலும் சூப்பரா செய்வாங்க. எப்படி சிக்கன் குழம்பு செய்யறாங்கிறத அங்க போய் பாக்கலாம். எங்க சித்தி வேலைக்கு போறனால அர்ஜென்ட்ல சிக்கன் குழம்பு செய்யறாங்க. வெங்காயம் எவ்வளோ சிக்கன் வாங்கினா முக்கால் கிலோ வாங்கினா 240 ரூபா. அடுத்து வந்து சிக்கன். எப்பொழுதும் ஒரு பாதி கிரேவி ஒரு பாதி குழம்பு வைப்பாங்க. இன்னைக்கு அவங்களுக்கு மணியாச்சு, வேலை வந்து திடீர்னு இருக்குன்னு சொல்லிட்டாங்க. ஞாயிற்றுக்கிழமை வேலை இல்லைன்னு இருந்தாங்க. வேலை இருக்கு, வயல் வேலை இருக்குன்னொன்னே சித்தி வந்து அர்ஜென்ட்டாக கிளம்புறாங்க. ஆனால் சித்தியால் எதுவும் பேச முடியல. அடாபடி குழம்பு, அவசர குழம்பு, அர்ஜென்ட் குழம்பு. கருப்பு மல்லி தக்காளியும் அரியறதுக்கு கஷ்டப்பட்டு பாருங்க. நான் இப்பதான் செய்வேன், அரிய மாட்டேன். ரசத்துக்கு கூட மிச்சத்தை போட்டு அடிச்சிருவேன். தக்காளி சக்கையெல்லாம் அதிலே போயிருமே சார். போகுது சக்கை போகுது, ஏமா சக்கை போகலாம். நீ வலிச்சு வச்சிருத்திய, அது முழு உருசி இருக்காதியா? நேரத்தே சொல்லிச்சுடா. அடுத்து தக்காளி. நம்மலாம் தனியாக வைக்கா தக்காளி வதங்கணும், வெங்காயம் வதக்கணும். எங்கள் சுற்றி எல்லாத்தையும் தகர்த்து சொல்லுவாங்க. உழுது போட்டிருக்காங்க, ஏன் ஒரு உழுவு உழுவு விதை போடையெல்லாம் நான் சொல்கிறேன். சரி, நாத்தாங்க கலையெல்லாம் அரிக்க போவோம். அப்போ சொல்கிறேன் இல்லை கையில் கொண்டு வந்து நானும் சொல்கிறேன். அடுத்து தேங்காவை வந்து அம்மிலே அரைக்கிறாங்க. சித்திக்கு வந்துட்டு மிக்ஸி இருக்குது, ஆனால் மிக்ஸி போட தெரியாது. நம்ம வீட்டில் வந்து போடுவாங்க, இல்லை கதிர் போட்டுருவான். எங்கள் சித்தி அவ்வளோ சுருக்கா தேங்காவே அரைச்சி முடிச்சுட்டாங்க. மிக்சியில் அரைச்சா கூட லேட் ஆகும், அம்மியில் கடக்கடக்கடா அரைக்கிறாங்க. தேங்காய் விரதம் போட முடியாது சித்தி. தேங்காய் தேங்காய் விரதம் போட முடியா? சீரமளவு கசகசமா போடுவேன். அதுதான் தூள், மல்லித்தூள் இருக்குதுல்ல, மல்லித்தூளை வந்து சோம்பு வச்சிருக்கணும் அரைச்சினால கறி மசாலா போட்டதுனால அது போடல. கறி மசாலா கேட்டியா கரம் மசாலா கேட்டியாப்பா? கறி மசாலா கேட்டேன், என்ன சொல்லு? கறி மசாலானா கறி குழம்பு, சிக்கன் குழம்பு கிரேவி தானே? அதுதான் தேங்காய் அரைச்சல் ரெடி ஆயிடுச்சு.
புளி போடுவியா சீ? நீ கொஞ்சம் கரச்சிட்டனா தான் கருப்பு அடிக்காது. மீதி கிதி இருந்தா உடனே காலி பண்றா தான் புளி போட மாட்டான். உடனே காலி மீதி இருந்துச்சுன்னா கருப்பு அடிக்காது. மிளகாய் தூள்லாம் போடல, டக்குன்னு தேங்காய் போட்டாங்க. வாரு இந்த குழம்பு. இப்ப வைக்கிற குழம்பு தான் ருசியா இருக்கும். பார்த்து பார்த்து வைக்கிற குழம்பு நல்லா இருக்காது. தேங்காய் போட்டுட்டு மிளகாய் தூள் போடுறாங்க. ஆனால் குத்து மதிப்பா கொட்டுறீயா? சரி, மிளகாய் தூள் அடுத்து அடுத்து மஞ்சத்தூள், சிக்கன் மசாலா இல்லை, சிக்கன் மசாலா தூள் போடுறாங்க. மல்லித்தூள் போடல. ஆனால் குழம்பு நீ ஊற்றி தின்னு பார்க்குற மாதிரி சாப்பிட்றேன். சாப்பிட்றேன் இந்த குழம்பு. அந்த உதட்டு பழம் வந்து எங்க அந்த நம்பி கதில் திட்டுறாங்க. என் தம்பி வந்து அர்த்தம் நான் சொல்கிறேன். அடுத்து அந்த புளி, தேங்காய் அரைச்ச தண்ணியும் புளியும் கரைச்சி ஊற்றுறாங்க. இதுடா ஆட்டுக்கு பொட்டு வச்சா எல்லாம் மழையில நனைஞ்சு கிடக்குடா. நான் எப்போதுமே நம்ம வீட்டில் அங்கே எந்த குழம்பு இல்லைனாலும் இப்போ எங்கள் சித்தி வீட்டில் வந்து சாப்பிட்டுக்கோ. சித்தி எனக்கு புளிசோறு செஞ்சிருந்த சூப்பராக இருந்துச்சு. சித்தி புளிசோறு உருளைக்கிழங்கும் நல்லா இருந்துச்சு. புளி சாதமும் உருளைக்கிழங்கும் தேவையான உப்பு அவ்வளோதான். குழம்பு கொஞ்சிச்சுன்னா ரெடி ஆகிரும். இப்போ நாங்கள் சாப்பிட்டுட்டு குழம்பு எப்படி இருக்குன்னு சொல்லுவோம். சாதம் வந்து முன்னிக்கே சித்தி வடிச்சிட்டாங்க. வறுத்தது மாதிரி தான் வைக்கிறேன். தண்ணி வந்து சுத்திட்டு ஏன் பார்த்துக்கோ. நீங்களே பாருங்க, தண்ணியா இல்லைன்னு எங்க சித்தி சொல்றாங்க. கதிர வந்து தண்ணியை சொல்லி திட்டுவான். என்ன தெரியுமா சொல்லுவான்? எங்க அம்மா ரசம் வச்சு வச்சிருக்குக்கா, கறி கொட்டுன்னு சொல்லுவான். குழம்பு அங்க வந்து குழம்பு கொதிஞ்சிட்டு இருக்கு. அதுக்கு இடையில வந்து இப்ப சித்தி பாத்திரம் விளக்கிட்டு இருக்காங்க. பாத்திரத்தை விளக்கி நின்றுகிட்டே பாத்திரத்தை விளக்கி நின்றுட்டே எங்க சித்தி கழுவிடுவாங்க. எனக்குலாம் ஒத்து வராது. அவர்தான் விளக்கி கழுவுறாங்க. எங்க சித்தி பாத்திரம் இழுக்கனா சூப்பரா இருக்கும். என் தம்பிங்க நாங்கெல்லாம் பாத்திரம் இழுக்கனா அவருக்கு பிடிக்காது. நாங்கள் கதிர் அம்மா வேலைக்கு போனோன்னே சரிந்து கதிரும் கதிரோட அண்ணன் பேர் பிரகாஷ் ரெண்டு பேரும் விளக்குனாங்கன்னா இது வந்து திருப்பி வந்து விளக்கும். தண்ணி பிடிச்சாங்கன்னா திருப்பி வந்து தண்ணி பிடிக்கும். அப்போ அவனுக்கு என்ன சொல்லுவானுங்க, அப்போ நீயே வந்து தண்ணி பிடிச்சிக்கோன்னு தண்ணி பிடிக்க மாட்டானுங்க. ஒரு சில டைம் வேலைக்கு போயிட்டு வந்தால் தண்ணி நின்று பேருமா திட்டும். அப்போ சொல்லுவானுங்க, நான் பிடிச்ச தண்ணியை நீ ஊத்துறியல அப்படின்ட்டு. தண்ணியை பிடிச்ச தண்ணினா சாணியோட குடம் சாணி இனிமா இருக்கும். அதெல்லாம் அழுத்துங்களுக்கும் மறக்கும். அதை கழுவாம தண்ணி பிடிச்சாச்சா எப்படி குடிக்கிறது? அதை ஊற்றி நான் கீழே ஊற்றிட்டு வேற தண்ணி குடிப்பேன் விளக்கி கழுவி. அது அவங்க செய்யாம குழம்பு வந்து கொஞ்சிச்சு. சித்தி வந்து அர்ஜென்ட்டாக பாவம் கடை கடைன்னு வேலையை பார்த்துட்டாங்க. வெளியில் வயல் வேலை காலையில் வேலைக்கு போகிறவங்களுக்குலாம் இப்படி தான் லைஃபு. கடை கடைன்னு ஓடிடும். இந்த சைடு வந்து துணி துவைக்க நேரம் இல்லை, அதனால் துணியை ஊற வச்சுருக்காங்க. இனிமேல் நைட்டு வந்து தான் சித்தி வந்து துணி துவைப்பாங்க. இதுதான் துணி துவைக்கிற இடம். இங்கே தண்ணி போகிறதுக்கு அந்த அளவுக்கு வசதி இல்லை. இந்த சைடில் வந்து பறிச்சு விட்டு அங்கே செடிங்கள்லாம் இருக்குது, அதனால் அங்கிட்டு போயிடும். வேலைக்கு போகிறதுக்காக சித்தி வந்து சாதம் கட்டிகிட்டு இருக்காங்க. அதுதான் சித்தி சரி எங்கள் சீ வந்து என்னை குழம்பு சாப்பிட்டுட்டு இறக்கி வச்சுட்டு போகணுமா. ஏன் நீ குழம்பு சிக்கன் குழம்பு எடுத்துகிட்டு போகல சித்தி? சரி சரி. சிக்கன் குழம்புலாம் வந்து வயல் வேலையெல்லாம் அங்கெல்லாம் அவ்வளோவா சாப்பிட மாட்டாங்க, அதனால அவங்க எடுத்துகிட்டு போகாமல் நேற்று செஞ்ச பீக்கங்காய் கடைசியில் எடுத்துகிட்டு போவாங்க. கடைக்கில் கடைக்கு போயிருக்கான் மரியமா சாப்பாடு அடி. ஆ, அவனு வீட்டில் நம்ம வீட்டில் இருக்கான். சோறு குழம்பு சோறு இது இது சிக்கன் குழம்பு அதிரடி குழம்பு ரெடி ஆயிடுச்சு. இப்போ வந்து வீட்டுக்குள்ளே வச்சு நம்ம கொஞ்சோண்டு சாப்பிட்டு போகலாம். எங்கள் சித்தி வந்து அதிரடியாக சமைச்சாலும் சூப்பராக இருக்கும் குழம்பு. இப்போ நானும் சாப்பிட்டு பார்க்க போகிறேன். இப்போ எடுத்து வீட்டு வர வைக்கிறேன். இது வந்து பார்த்தீங்கன்னா கதிரோட மாமா பையன். அவனும் இங்கே தான் வந்திருக்கான். இப்போ அவனும் எங்கள் வந்து சேர்ப்பிட்றான், சாப்பிட்றான். ஆனால் இதில் வந்து எங்கள் சித்தி இஞ்செல்லாம் போடவே இல்லை. ஆனால் சத்தியமாக குழம்பு சூப்பராக இருக்குது.
என்ன தோட இன்னும் பாக்க வர ஆமா கதிர மாதிரி உங்களுக்கு பாருங்க मरकाम இவர் வந்துட்டு நான் வீடியோக்கு வா சாப்பிட வரே தம்பி வா தம்பி அப்படினே உடனே வந்து தலையெல்லாம் சீவிட்டு Dress எல்லாம் இழுத்துட்டாக்க நான் வீடியோல வர போறேன் அப்படினே இங்க உள்ள வான கேமராவை கொண்டு வந்துட்டாலே நான் அழகா இருக்கணும் நாளைக்கு நான் போன்ல வருவேன் ஒருத்தங்க பார்த்துட்டு ஒருத்தங்க இல்ல நான் அவங்க சேனல்ல அவங்க என்ன YouTube வச்சிருக்காங்களா அவங்க பாத்துர்க்கேன் அப்படி சொல்றத அவங்களுக்கு ஒரே சந்தோஷமா இருக்கா அதனால யார் பார்த்தா அக்கா நான் வரேன் அக்கா என்ன இருக்கா அப்படினு சொல்லிட்டு இப்போ இவர் வந்துட்டு சாப்பிட்டுக்கார் அவள்தான் இந்த வீடியோ தர முடிஞ்சிச்சு நன்றி வணக்கம் ग्रेवी எனக்கு வந்து கதிரம்மா சாப்பாடு தான் பிடிக்கும் கதிருக்கு வந்து அங்க நம்ம வீட்டு சாப்பாடு தான் உனக்கு ரொம்ப பிடிக்கும் அன்னைக்கு நான் தோசை ஊத்தி சாப்பிடுறேன் இங்க வந்து ஒரு ரவுண்ட் சிக்கன் கிரேவி சாப்பிட்டு அங்க வந்து புள்ள தோசை சாப்பிட போறார் இப்ப இன்னைக்கு நைட்லமா ம் நைட்லமா பாருங்க நீங்களே பாருங்க சட்டில ஒண்ணு கூட இல்ல அவரு குறிய நாளே நாளே சிக்கனை மட்டும் போட்டு கிரேவி மாதிரி செஞ்சு சாப்பிடுறா वीटक आना कुल ग्रेवि मटा सापा